இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். சங்கீதம் 139:7. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், வேர் கேன் ஐ கோ ஃப்ரம் யோர் ஸ்பிரிட் ஆர் வேர் கேன் ஐ ஃப்ளீ ஃப்ரம் யோர் பிரசன்ஸ். சாம்ஸ் Chapter 139, Verse 7. கர்த்தர் வாசம் செய்யாத இடம் இந்த உலகத்தில் ஒன்று கூட இல்லை. அவருடைய ஆவியானவரின் மூலமாகவும் அவருடைய தூதர்களின் மூலமாகவும் அவருடைய நிலையான தொடர்பு எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. ஆனால் மனிதர்களோ அவரது பிரசன்னத்தை உணராமல் போகிறார்கள். மனிதர்கள் என்ன யோசித்துக் கொண்டிருப்பார்கள் தெரியுமா? கர்த்தர் இந்த உலகத்தை படைத்துவிட்டு எங்கேயோ போய் ஓய்வெடுத்து கொண்டார் என்று. ஆனால் தேவன் நம் கூடவே இருக்கிறார். அவரது சமூகத்தை விட்டு நாம் எங்கும் செல்ல முடியாது. மனிதர்களாகிய நமக்கு எதற்கும் ஓர் எல்லை உண்டு. ஆனால் கர்த்தருக்கு அவ்வாறு எந்த ஓர் அளவும் கிடையாது. அவரது சிங்காசனம் பரலோகத்தில் இருந்தாலும் அவர் நமது மத்தியில் வாசம் செய்கிறார். எல்லா சிருஷ்டிப்புகளோடும் கூட நல்ல தொடர்பு வைத்திருக்கிறார். நாம் எங்கு வாழ்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதையும் நம் வாழ்க்கையின் எல்லை என்ன என்பதையும் அறிந்திருக்கிறார். தேவனுடைய அன்பு நாம் எங்கு சென்றாலும் நம்மை தொடர்கிறது. அவரது கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்பதையும் அறியும் போது ஆச்சரியமாயிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்யத்தக்கவராய் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஆம், பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்பதை அறிந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். தன்னுடைய பாவத்தை தேவனிடமிருந்து மறைக்க முடியாது என்று உணர்ந்தால் போதும். ஒவ்வொரு பாவியும் தன்னுடைய ஆண்டவரை என்றாவது ஒரு நாள் சந்தித்தே ஆக வேண்டும் என்று எண்ணினால் உலகத்தில் எவ்வளவு பாவ செயல்கள் குறையும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பாவம் செய்தாலும் நம்மை மன்னித்து நம்மை தேற்றி இவ்விதமாய் நம்மை காப்பாற்றி வழிநடத்துகிற தேவன் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோமாக. ஆமேன்.